வணக்கம் நண்பர்களே. குழந்தைகள் தவறான வழிக்கு போவதை தவிர்க்க பெற்றோர்கள் செய்ய வேண்டிய கடமைகள். குழந்தைங்க பிறக்கும்போது ஃப்ரீ மைண்டோட ஃப்ரெஷ்ஷாக தான் பிறக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கடைங்களில் பென்ட்ரைவோ இல்லை மெமரி கார்டோ வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் என்ன ஸ்டோர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதுதானே ஸ்டோர் பண்ணுவீங்க. பிறகு பென்ட்ரைவும் அது தானே வெளிப்படுத்தும். அதே போல் தான் குழந்தைங்களும். குழந்தைங்க பிறக்கும்போது ஃப்ரெஷ்ஷாக எம்டி மைண்டோடு தான் பிறக்குது. ஒரு குறிப்பிட்ட வயசு வளர்கிற வரைக்குமே, அதாவது குழந்தைங்க அதுங்க முடிவு அதுங்களே எடுக்கிற வரைக்குமே நாம் ஒரு ஒரு விஷயமா சொல்லிக்கிட்டே வரோம். ஆனால் இப்போ உள்ள ஜென்ரேஷன் குழந்தைங்க சொல்கிறது வேறு வழி இல்லாமல் அப்பா அம்மா கேட்கக்கூடிய சூழ்நிலை உருவாகிருக்கு. ஆனால் இப்படிப்பட்ட குழந்தைங்களை எப்படியாவது நம்ம கண்ட்ரோலில் தான் கொண்டு வர பார்க்கணும். இப்போ குழந்தைங்க மரியாதை கொடுக்காமல் பேசுகிறாங்கன்னா, நீங்களும் அந்த டைமில் குழந்தைங்கிட்ட கோவப்படாமல் பொறுமையாக குழந்தைங்களுக்கு புரிகிறப்பலாம் நீங்கள் சொன்னதுக்கப்புறம் குழந்தைங்களும் அதன்படி கேட்டு அந்த தவறை சரி செஞ்சிச்சிங்கன்னா, நீங்கள் சும்மா குழந்தைங்களுக்கு சும்மா கிஃப்ட் போல் பேனா பென்சில் அது மாதிரி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களும் சந்தோஷப்படுங்க. அதே போல் குழந்தைங்களுக்கு நம்ம சின்ன வயசில் ஆசைப்பட்டு வாங்கி கொடுக்குற பொருள்லாம் வேறு, ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் கொஞ்சம் விலை உயர்ந்த பொருள்லாம் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் அந்த டைமில் உடனே வாங்கி கொடுக்காதீங்க. அதே மீறி நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா அந்த பொருள் மேலே அக்கறை இல்லாமல் நமக்கு தான் ஈஸியாக எல்லாமே கிடைக்குது அந்த ஒரு எண்ணம் வந்து பொருளையும் சீக்கிரமாக வேஸ்ட் ஆகிக்கிட்டு திரும்ப உங்ககிட்டயே வந்து நிற்கும். அதனால் பசங்களே கடைக்கு போயிட்டு அந்த பொருளுடைய ரேட்டை கேட்டுட்டு வர சொல்லுங்கள். பிறகு நீங்கள் பசங்க ஸ்கூலுக்கு போகும்போது பாக்கெட் மணிலாம் கொடுப்பீங்க தெரியுதா, அதை சேர்த்து வச்சு அவனுங்களையே அந்த பொருளை வாங்கிக்க சொல்லுங்கள். அப்போ தான் சேவிங்ஸ்னால் என்னென்னு பசங்களுக்கும் தெரியும். பொருளையும் பத்திரமா பார்த்துப்பாங்க. மறுபடியும் வேஸ்ட் பண்ணால் நாம் தான் சேர்த்து வச்சு வாங்குற மாதிரி இருக்கும் ஒரு எண்ணம் வரும். காசுடைய வேலையும் பசங்களுக்கும் தெரியும். இன்னொன்று, இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, அம்மா அப்பாவை தான் குழந்தைங்க முதல் இரவாக பார்க்குறாங்க. அதனால் நீங்கள் குழந்தைங்க முன்னாடி பேசும்போது ஒரு சில விஷயம் செய்யும்போதும் பேசும்போதும் கவனமாக இருங்க. அதே போல் குழந்தைங்க செய்கிற நல்ல நல்ல விஷயம்லாம் அடிக்கடி பாராட்டிக்கிட்டே இருங்க. நீங்கள் ஒரு சில வேலைலாம் சொல்லியிருப்பீங்க இல்லையா, அதெல்லாம் கரெக்டாக செய்யும்போது பசங்க சந்தோஷப்படுறா போல் சும்மா சின்னதாக பேனாவோ பென்சிலோ ஒரு ஒரு கிஃப்ட்டு போல் கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. முக்கியமாக உங்கள் வீட்டில் உறவினர்கள்லாம் வந்திருக்கும் போது குழந்தைங்கள அவங்க எதிர நீங்கள் பாராட்டினாலும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அதே போல் குழந்தைங்க முன்னாடி ஃபோன் அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் வெளியில் போகும்போது யூஸ் பண்ணுறதெல்லாம் ஓகே தான், வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஃபோன் அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க. ஃபோனை எடுத்து ஓரமாக வச்சுடுங்க. எதனால்னா, நீங்கள் யூஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு அந்த எண்ணம் வராது இல்லையா. அது மாதிரி கதை புக்கு, ரைம்ஸ், பெயிண்டிங் அது மாதிரிலாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் வாங்கி கொடுங்க. முடிஞ்ச வரைக்கும் குழந்தைங்கக்கிட்ட தினமும் ஒரு ஃப்ரெண்டை போல் பேசி பழகுங்க. அதுங்களும் அம்மா அப்பா சகஜமாக பேசுகிறாங்கன்னு ஒரு நம்பிக்கை உண்டாக்குற வரைக்கும் ஓகேவா. அப்போ தான் குழந்தைங்களும் வெளியே நடக்கிற நல்ல விஷயமா இருந்தாலும் சரி கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி நம்மக்கிட்ட வந்து சொல்லுங்கள். நாமளும் அதுக்கான தீர்வை குழந்தைங்கக்கிட்ட சொல்லலாம். நாமளும் அதை தானே கடந்து வந்திருக்கோம். நமக்கு எந்தெந்த டைமில் என்னென்ன நடக்கும் போகும் எல்லாமே ஓரளவுக்கு நம்மளால் கெஸ் பண்ண முடியும். ஆனால் குழந்தைங்களாம் அப்படி இல்லை இல்லையா. இப்போ ஒரு ஒரு விஷயமும் நடக்கிறது குழந்தைங்கள்லாம் புதுசாக தான் இருக்கும். இப்போ நீங்கள் எதுவுமே வந்து சொல்லாமல் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ அதுங்களுக்கு எதனா ஒரு பிரச்சனை வருது. குழந்தைங்களுக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் இருக்கும். நீங்கள் ஒரு சில விஷயம்லாம் சொல்லி வச்சுருக்கும் போது குழந்தைங்களும் தெரியும் இல்லையா, ஓ இது மாதிரிலாம் இந்த பிரச்சனை வரும்போது இது மாதிரி தான் இருக்கணும் போகணுன்றப்போல அவங்களுக்கும் தெரியும். ஏன்னா அம்மா சொல்லியிருக்காங்க, அதே போல தான் நடக்குது, நாம் இந்த டைமில் இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் போகணும்னு சொல்லிட்டு பசங்களுக்கும் தெரியும். உங்கள் குழந்தைங்க தப்பு செஞ்சாங்கன்னா உடனே வெளியில் வந்து கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணி சத்தம் போட்டு குழந்தைங்களை அடிக்கிறது கொள்வது அதுமாரி பண்ணீங்கன்னா குழந்தைங்களும் அடுத்த வாட்டி அவங்க செஞ்ச தப்பை மறைக்க தான் பார்ப்பாங்க. அதுக்கு மாற்றி குழந்தைங்கக்கிட்ட அந்த தப்பை செஞ்சீங்கன்னா அதனால் என்னென்ன பிரச்சனை வரும் என்றப்போ குழந்தைங்கிட்ட நீங்கள் பொறுமையாக எடுத்து சொன்னீங்கன்னா குழந்தைங்களும் புரிஞ்சுப்பாங்க, அடுத்த வாட்டி அந்த தப்பையும் பண்ண மாட்டாங்க. முடிஞ்ச வரைக்கும் இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா குழந்தைங்களும் தவறான வழியில் போவதை தவிர்க்கலாம்.